டெக்ஸிலா அமெரிக்கன் யூனிவர்சிட்டி வந்து சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட் கயனால லொக்கேட் ஆயிருக்கு இது இட் இஸ் அ ட்ராபிக்கல் கண்ட்ரி இங்கே கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட கேரளா கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்கும் மழை அடிக்கும் வெயில் வெயில் அடிக்கும் ஸோ இங்கே பீப்புள் பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் மைக்ரேட்டட் இண்டியன்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க அண்ட் தே ஸ்பீக் இங்கிலீஷ் இது திஸ் இஸ் அன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி ஸோ மக்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தான் பேசுவாங்க இங்கே கேம்பஸ்லேயும் வந்து எஜுகேஷன் மோடு வந்து இட் இஸ் இன் இங்கிலீஷ் டெக்ஸில் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் ப ஜார்ஜ் டவுனில் ப்ராவிடென்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு கேம்பஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு அங்க எல்லாமே கிடைக்கும் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நம்மளுக்கு பக்கத்துல ஒரு ஜிம் இருக்குங்க அண்ட் கேம்பஸ் குள்ள வந்தீங்கன்னா ஹைவேஸ்ல இருந்து ஒரு பிப்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்பஸ் இருக்கு கேம்பஸ் வந்து ஃபைவ் ஏக்கர்ஸ்ல இருக்குங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ்ல பில்டிங் இருக்கு ரெண்டு பிளாக்ஸ் இருக்குது நம்மளுக்கு அண்ட் ஈச் பிளாக்ஸ் வந்து டூ த்ரீ ஃப்ளோர்ஸ் இருக்குது அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து ஃபோர்டீன் கிளாஸ் ரூம்ஸ் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அக்காமடேட் பண்ண முடியும் அண்டு கிளாஸ் ரூம்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது டிவி மானிட்டர்ஸ் இருக்குது ஏன் ப்ரொஜெக்டர்ஸ்னா பிகாஸ் ஆல் த லேர்னிங் இஸ் த்ரூ த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் ஸோ அதனால ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு அண்ட் லேப்ஸ் கம்ப்யூட்டர் லேப்ஸ் சிக்ஸ் லேப்ஸ் இருக்குது நம்ம ஃபுல்லி எக்யூப்டு லேப்ஸ் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் இருக்குங்க அண்ட் கம்ப்யூட்டர் லேப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆட் கண்டிஷன்ஸ் வி ஹேவ் அபவுட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் தர் ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸும் வந்து இட் இஸ் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அண்ட் இ லேர்னிங்ஸ் வந்து நிறையா நம்ம இங்கே இருக்காட்டிக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இ இ லேர்னிங் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஒன் ஃபோ ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் சிஸ்டம்ஸ் நம்மளுக்கு இருக்கீங்க அண்ட் லைப்ரரி எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் அ வெரி ஸ்பேஷியஸ் லைப்ரரி வி ஹேவ் அபவுட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபிசிக்ஸ்

ரெண்டு இடத்துலையும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி நம்மளுக்கு இருப்பாங்க டேர்ன்ஸ்டில்ஸ் இருக்குது ரெண்டு ரெண்டு என்ட்ரன்ஸ்லேயுமே நம்மளுக்கு டர்ன்ஸ்டன்ஸ் டேர்ன் ஸ்டில்ஸ் இருக்குது ஸோ யாருக்கு கேம்பஸ்க்குள்ளே ஆக்சஸ் இருக்க முடி இருக்குதோ அவங்க மட்டும்தான் கேம்பஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் செக்யூரிட்டி கேமராஸ் வந்து பிரைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸோ கம்ப்ளீட்லி த யூனிவர்சிட்டி இஸ் அண்டர் சர்வேலன்ஸ் ஸோ ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இட் இஸ் அ வெரி வெரி சேஃப் பிளேஸ் அண்ட் இட் இஸ் வெரி செக்யூர்ட் தி கேம்பஸ் இஸ் வெரி செக்யூர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ கரண்ட்டாக ஆக்டிவ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்

ஒன் மினிட் ட்ரைவில் வந்து நம்மளுக்கு ஹாஸ்டல் இருக்குது அண்ட் நடந்து போனோன்னா அபவுட் சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் நடந்து போனால் நம்மளுக்கு ஹாஸ்டல் இருக்குங்க தட் ஹாஸ்டல் இஸ் இஸ் ஹாஸ்டல் இஸ் இன் அ கேட்டட் கம்யூனிட்டி அண்ட் ரெண்டு கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக டூ டிஃப்ரெண்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது அங்கே செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் வார்டன் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இபி ஃபெசிலிட்டிஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ரூம்ஸ் பார்த்திங்கன்னா லைக் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நாலு பேர் தங்க முடியும் டூ நம்மளுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல எடுத்துட்டோம்னா லிவிங் ஸ்பேஸ் அதன் த பெட்ரூம் லிவிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் ஏரியா இருக்கும் கிச்சன் ஏரியா அண்ட் லிவிங் ஏரியா அங்கே நம்மளுக்கு ஸ்டவ் சிலிண்டர் ரெஃப்ரிஜரேட்டர் அவன் கவுச் ஸ்டடி டேபிள் ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஃபெசிலி ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கு ஹாஸ்டலில் இருக்கும் வி ஹாவ் அ வெண்டிங் மிஷின் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போக வேண்டாம் தே கேன் பர்ச்சேஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வெண்டிங் மிஷின்லேருந்து அங்கே எடுத்துக்கலாம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வி ஹாவ் அ ஸ்மால் கேண்டீன் தேர் இன் த ஹாஸ்டல் ஸோ அவங்க வந்து வெளியே வந்து வாங்காமல் தே கேன் பர்ச்சேஸ் த டின்னர் தேர் இந்த ஹாஸ்டல் இட் செல்ஃப் ஒன்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணுனையும் அட்மிஷன் டீம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க அட்மிஷன் ரிக்யர்மெண்ட் எல்லாம் என்னங்கறது ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டூடண்ட்ஸ் எஜுகேட் பண்ணிட்டு ஒன்ஸ் அவங்க அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண உடனே ஸ்டூடெண்ட் வந்து இங்கே கேம்பஸ் ட்ராவல் பண்றதுக்கு முன்னாடி தேர் வில் பி இன் இண்ட்ரெக்ஷன் விட் ஸ்டூடண்ட் அஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட் அஃப்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டூடண்டுக்கு இங்கே கயனாவில வந்து லிவிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் லிவிங் எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்கும் இங்கே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஓரியண்டேஷன் வந்து பேரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ட்ராவல் பண்ண உடனையும் அட்மிட் டீம் வந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது அட்மிஷன் டீம் வந்து

வந்து பண்ணிட்டு நாங்கள் சேஃபாக ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சொல்லுவாங்க அண்ட் டீம் வந்து ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் மேனேஜர் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டூடெண்ட் கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க கம்பர்ட் எப்படி இருக்கு அவங்க நல்லா இருக்காங்களா என்ன ஏதாவது அப்படிங்கிறத கேட்டு ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் அலாங் ப்ராசஸ் அவங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார்ம் அவங்க ஃபில் ஃபில் பண்ணுவாங்க ஒன்ஸ் அவங்க அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னையும் லோக்கல் வந்து அவங்களுக்கு கவர் ஆயிடும் ஸோ எனி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வித் இன் காயனா இங்கே வந்ததுல இருந்து என்ன எக்ஸ்பென்ஸ்னாலும் வந்து தே வில் ஹேவ் தி இன்சூரன்ஸ் கவரேஜ் ஹியர் இன் காயனா ஆஃப்டர் தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் வந்து அவங்கள வெளியே பர்ச்சேஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா இனிஷியலாக அவங்களுக்கு இங்கே எதுவுமே தெரியாது ஸோ கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு இனிஷியல் பர்ச்சேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிம் கார்டு கரன்சி எக்ஸ்சேஞ்சு இல்லை வேறு ஏதாவது பேசிக்காக பர்ச்சேஸ் பண்ணனும் ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண இங்கே தான் மார்க்கெட் ப்ளேஸ் இதுதான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க பர்ச்சேஸ் முடிஞ்சோன்னு கேம்பஸ் கூட்டிட்டு வந்துடுவாங்க ஆஃப்டர் வென் தி கம் டு த கேம்பஸ் இமீடியட்லி சின்ஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் ஓவர் ஃபார் தெம் தே வில் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் த வைஃபை ஆக்சஸ் அண்ட் த கேம்பஸ் ஆக்சஸ் அண்ட் தென் அவங்க அவங்கள வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் காலேஜுக்கு வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம் ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வில் பி வித் த காலேஜ் டீன் தென் வித் தெச்ஓடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் தேக்கல்ட்டீஸ் அண்ட் த ஃபேக்கல்ட்டி அட்வைசஸ் இனிஷியலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வராங்கன்னா தே வில் பி கமிங் ஆஃப்டர் தியர் டுவெல்த் ஸோ தே வில் பி என்ரோல்டு இன்ட்ரயர் ப்ரீ மெடி

உங்க சவாஞ்சஸ் எங்க அவங்க மீட் அவுட் பண்ணனும்ங்கறத வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லி தே வில் கெட் देम அலாங் வி தி அகாடமிக் கவுன்சிலிங் இங்க கேம்பஸ்ல வந்து பர்சனல் கவுன்சிலிங் அண்ட் கெரியர் கவுன்சிலிங் இருக்க பர்சனல் கவுன்சிலிங் வந்து சின்ஸ் தி ஸ்டூடண்ட் ஆர் அவே த தியர் ஹவுஸ் சம்டைம்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்கலாம் இல்ல फ्रेंड्स கூட ஏதாவது பிராப்ளமா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருந்தா த ફેகल्टी அட்வைசர்ஸ் ஆஃப் தட் பர்టిక్యులர் கிளாஸ் வில் ஐடென்டிஃபை தி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் த ஸ்டூடண்ட்ஸ் தம்செல்வ்ஸ் வில் கம் ஃபார் எ கவுன்சிலிங் செஷன் அண்ட் தே வில் பீ இன்ட்ரோ듀ஸ்டு ஃபார் எ செஷன் அப்போ அந்த போது வந்து தெரல் பி கைடன்ஸ் கிவன் பை அ ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் அவ அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி அவங்க ஸ்டெபிலைஸ் ஆகலாம் இல்லாட்டி அவங்களுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கெரியர் கவுன்சிலிங் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தியர் அகடமிக் ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது கெரியரில் வந்து எப்படி அவங்க ப்ரொசீட் பண்ணுங்க போது அவங்க ரெகுலர் கிளாஸஸ் போதே வந்து தே ஆர் கிவன் வித் அ கெரியர் கவுன்சிலிங் அலாங் வித் தட் இப்போ இன்கேஸ் அவங்க யாரையாவது பர்சனலாக மீட் பண்ணி அவங்க ஹெச்ஓடியோ இல்லாட்டி வந்து டீனை மீட் பண்ணி அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்து முடியும்னா தான் கோ வித் ரெக்கமெண்டேஷன்ஸ் இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதாவது ஒரு கிரீவியன்ஸோ இல்லாட்டி வந்து கன்சர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இஸ் அசைன் டுவ ஸ்டூடெண்ட் கோஆடினேட்டர் ஸோ தட் பர்டிகுலர் கோஆடினேட்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஸ்டூடெண்ட் அவங்களோட என்ன கன்சர்ன்ஸ்னாலும் கோ டு த ஸ்டூடெண்ட் கோஆடினேட்டர் அண்ட் தே கேன் டெல் தம் அந்த இயர் கன்சர்ன்ஸ் வில் பி டேக்கன் டு த அத டிபார்ட்மெண்ட் அண்ட் தட் வில் பி அட்ரெஸ்ட் இது இல்லாமல் இந்த கிரீவியன்ஸ் தர் இஸ் அ போர்ட்டல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தே கேன் லாஜன் தியர் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி இல்லாமல் பர்சனலாக போய் சொல்லணும்னாலும் தே கேன் விசிட் த ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த தே கேன் டாக்டர் the student up as coordinator. இதுவும் இல்லாமல் லைக் இஃப் தெர் இஸ் இஸ் ஃபீட்பேக் செஷன் விச் அரேஞ்ச் பை த யூனிவர்சிட்டி கிளாஸ் வைஸாக சொல்லணும்னா ரெப்ரஸண்டேட்டிவ் கிட்ட சொல்லி தட் வில் பி இன்ஃபார்ம் டு தி அத்தாரிட்டி டு த கிளாஸ் ரெப்பிரசென்டேட்டிவ் டியூரிங் த ஃபீட்பேக் செஷன் அண்ட் வி மேக் ஷியோர் தட் இட் இஸ் அட்ரெஸ்ட் ஆர் கன்சர்ன்ஸ் ஆர் அட்ரெஸ்ட் பை தெக்ஸ்ட் ஃபாலோவிங் வீக் பிகாஸ் எவ்ரி ஃபாலோவிங் வீக் அந்த ஃபீட்பேக் செஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த கன்சர்ன்ஸ் அட்ரஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்த்து அல்டிமேட்லி த யூனிவர்சிட்டி வான்ஸ் டு மேக் ஷோர் தட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கன்சர்ன்ஸ் ஆர் அட்ரஸ் அண்ட் ஆர் ஹாப்பி டியூரிங்

So that uh, the students' uh, students' requirements are met uh, met here. So, um, so these are the basic facilities which is available at Texila. So we welcome you all to Texila. We are here to support you. Thank you. I'm Mary, Josephine, Judy, the assistant registrar.